वेलकम बैक टू आगरा व्लॉग्स इन्नोड चैनल सब्सक्राइब पन्ने एल्लारुक्कुमे रोम्ब नन्री इट्स वेडनेसडे मॉर्निंग 8 o'clock इंद वीडियो ना एन्ना शेयर पन्न पोरेना और फुल डे रूटीन व्लॉग दा शेयर पन्नलान इरुक्केन कालैले 8 o'clock ला नाइट डिनर वरैक्कुम नडुल लंच मुन्ने एल्लाम एन्ना सेयरंगरा दा शेयर पन्न पोरेन टी पोडुर वेलै इरुंदुच्चु सो टी वच्चि कुडुत्तुट्टा अवंगलुक्कुम ऑफिस वर्क स्टार्ट आयिडुन्नु सोल्लिट्टु अदै फर्स्ट मुडिच्चाच्चु पयनुक्कु वंदु ब्रेक्फास्टुक्काग करुप्पु कौनी अरिसियिल इड्ली सेंजिरुन्नेन் முத நாளே வந்து கருப்பு கோணி அரிசி ஊற வச்சு மாவுலாம் அரைச்சி வச்சிட்டேன் ஈஸியாக இருக்குமே காலைல இட்லி ஊத்தன்னு சொல்லிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணி இட்லி சாம்பாரும் வச்சிட்டேன் பையனுக்காக அதை எடுத்து ஊட்டி ஊட்டுறதுக்காக அதையும் ஊட்டி ஊட்டுட்டேன் அப்புறமா வந்து அவனுக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணுறதுக்காக கேரட் மினி ஊத்தாப்பம் மாதிரி பண்ணியிருந்தேன் அதையும் பேக் பண்ணிட்டேன் ரெண்டு குட்டி டம்ளரில் பால் ஆற வச்சு அதையும் குளுக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஸோ எனக்கு வந்து இது முடித்ததுக்கப்புறமா பொண்ணு எழுந்திருப்பா அவளை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து இட்லி ஊட்டிட்டு எனக்கு வந்து நானும் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெசிங்கல்லாம் ஃபில் ஆகிடுந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுக்கான டிஷ்ஷுங்கெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டாக்க தான் நமக்கு வந்து அடுத்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கிச்சன் பார்க்குறதுக்கும் சரி என்ன லஞ்ச் பண்ணலான்னு யோசித்தப்போ பருப்பு உருண்டை குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி கேபேஜ் பொரியல் பண்ணிக்கலான்னு யோசித்தேன் ஸோ கேபேஜை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் ஃபஸ்ட்டு கத்தியில் தான் கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது ரொம்ப நேரம் ஆற மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ண வராது அதனால் வந்து நான் பீலர் இருந்ததுனால அந்த பீலரை வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பீல் பண்ணி பார்த்தேன் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணுறப்ப எனக்கு ஷேப்ஸும் வந்து ஈவனாக நீல நீளமாக கிடச்சிச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மெல்லிசாக கிடச்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி பீலர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தேவையான அளவு கேபேஜை கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து சமையலுக்கு தேவையான ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாக்கா நமக்கு சமைக்கிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதுக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாம் புதுசாக கட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு எப்பயுமே அந்தளவுக்கு ஸ்பீட் வராது கட் பண்ணுறதுல நான் கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணுவேன் அதனால் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து வச்சுட்டா சமைக்க ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றத்தையும் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்ருந்தேன் கேபேஜ் பொரியலுக்கு உருண்டை குழம்புக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் மஷ்ரூம் இருந்துச்சு ஸோ வந்து பசங்களுக்காக மஷ்ரூம் ரைஸ் செஞ்சுருந்ததெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேவையான ஆனியன்ஸ் எல்லாம் புதுசாக கட் பண்ணி வச்சிட்ருந்தேன் அப்புறமா வந்து உருண்டை குழம்புக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்காக அதையும் கீறி வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டாக்கா நம்ம வந்து கடாயை வச்சு எடுத்து சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றத்தையும் அப்பப்போ ஒதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஒரு பிளேட்டில் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டால் நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன எத்தனை டிஷ் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் கட் பண்ணிட்டுருந்தேன் இது வந்து உருண்டை குழம்புக்காக தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் சாதத்துக்காக அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எப்பயுமே அந்தளவு தான் அரிசி போடுவேன் ஸோ அதையும் எடுத்து ஊற வச்சுட்டா நமக்கு வந்து வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு சைட்லேயும் வந்து கேரட்டும் ஆப்பிளும் போட்டு ஜூஸ் அடித்து குடித்தா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ ஃப்ரூட்ஸோ சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேரட் வித் ஆப்பிள் மேட்சிங்கில் ஒரு ஜூஸ் போட்டு குடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கப்போ லஞ்ச் மெனு வந்து உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோன்றது வந்ததுனால பருப்பு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே 1 டம்ளர் கடலை பருப்பும் 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் ஊற வச்சுருந்தேன் அது ஒரு 2 hours பக்கம் ஊறி இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்தது கூடவே வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்காக அது தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு பருப்பு மட்டும் போட்டுட்டு கூடவே கல்லுப்பு ஒரு வரமிளகாய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா வந்து கொஞ்சம் பப்பாயாவும் செரிஸும் இருந்ததுனால அதை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுட்டாக்கா இப்போ வேணால் சாப்பிட்டுக்கலான்னு அதை எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் அரைச்சி வச்ச இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து இது இந்த அரைச்சதை மட்டும் உருண்டை பிடிச்சி உருண்டை குழம்புல போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி போட மாட்டேன் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சாக்கா அது வந்து வெந்து வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி போட்டுக்கிறது தான் வழக்கம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது அப்படியே நமக்கு வந்து எந்த அளவுக்கு உருண்டை சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்
எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ இதை வந்து உருண்டை அப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 to 3 பேருக்கான அளவு தான் குழம்பு செய்கிறதுக்காக உருண்டைக்கும் மாவு ஊற வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு 10 to 12 உருண்டை வந்திருந்தது உருட்டி வச்சப்போ. ஸோ அதெல்லாம் வேக வேகமாக உருட்டி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு மாவு மட்டும் கடைசியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறப்போ கொதிஞ்சு வரப்போ அந்த கொஞ்சம் மாவு வந்து கரைசி ஊற்றினா குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீத்ததெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சாச்சு. இது கொதி வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளார குழம்பு பொரியல்லாம் செஞ்சிடலாம். அதுக்காக வந்து மல்டி டாஸ்கிங்காக தான் பண்ண போகிறேன். ஒரு ஏற்கனவே 4 ஸ்டவ் பர்னர் இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஒரு இதில் வந்து உருண்டை குழம்பை தாளிக்கிறதுக்காக வதக்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் வந்து காரத்துக்காக ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி கொதிய விட்டேன். அப்புறம் புளிக்கரைசல் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிட்டேன். முட்டைக்கோஸ் பொரியலுக்காக வெங்காயம்லாம் வதக்கிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் கடலைப்பருப்பெல்லாம் வதக்கிட்டு முட்டைக்கோஸ் அரைஞ்சி வச்சுருந்ததை ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்ததுனால போட்டுட்டு இது கூட தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க தண்ணியிலே வெந்துடுங்க ங்கிறதுனால நான் வந்து அவ்வளோவா தண்ணி ஆட் பண்ணாமல் சால்ட் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டிருந்தேன். இந்த முட்டைக்கோஸுக்காக ஆல்ரெடி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது கூடவே வெந்துடும் சொல்லிட்டு எல்லாமே ஒன்று சேர வெந்துரு வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். குழம்பும் அந்த சைடில் நல்லா கொதிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு உருண்டை குழம்பு. இது கொதிஞ்சு அடங்கினதுக்கப்புறமா நான் வந்து உருண்டை வச்சுருந்தேன் இல்லையா, உருண்டை பிடிச்சி அந்த உருண்டையெல்லாம் இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்போயுமே வந்து உருண்டை வந்து இட்லி பேனில் வேக வச்சு போட்டுக்குவேன். பட் இந்த டைம் வந்து வேக வைக்காமல் அப்படியே உருண்டை பிடிச்சி இதிலேயே குழம்புல ஆட் பண்ணிவிட்டு அதிலே வெந்துடுங்கிறக்காக இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் அப்படி செய்யலான்றதுக்காக அப்படி போட்டுட்டேன். இட்லி பேனில் போட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் உருண்டை, சீக்கிரமும் வெந்துடும். அதனால் நம்ம குழம்புல போட்டு ஒரு கொதியிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் பச்சையாக போட்டதுனால கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை வெந்ததுனா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சைட்லேயே வந்து நான் வந்து மஷ்ரூம் எக் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பேனில் சீரகம் இது பிரிஞ்சி இலை கேஷ்யூஸ் முந்திரியை போட்டு வறுத்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு கூடவே வந்து மஷ்ரூமையும் போட்டுட்டேன். எனக்கு சாதமும் அரிசி போட்டு வெந்து வந்துருந்துச்சு. சைடில் குழம்பும் நல்லா கொதிஞ்சு திக்காயிருந்துச்சு பாருங்கள். உருண்டை குழம்பு நல்லாவே திக்காக இருந்தது. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஈவன் சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். சாதம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அதையும் வடியல் வச்சு வடிச்சாச்சு. இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படியும் வேறு பேன்லலாம் மாற்ற அவசியம் இல்லை, இது அப்படியே வச்சுக்கலாம். இது அப்படியே இந்த ஆவிலே வந்து உருண்டை வந்து நல்லா சாஃப்டாகி வரும் பாருங்கள். எந்த அளவுக்கு உருண்டை வந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்போயாச்சும் 2 weeks once, monthly once தான் இந்த உருண்டை குழம்பு வைப்பேன். இந்த மஷ்ரூம் ரைஸுக்கு அப்படியே ஒரு முட்டையையும் போட்டு பொரிச்சுட்டு அது கூடவே சூடாக வடித்த சாதத்தை ஒரு கப் போல் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லாவே கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாக்க கேஷ்யூஸ்லாம் போட்டு வறுத்து கொடுக்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிட்டேன். இதான் என்னோடய லன்ச் மெனு. இன்றைக்கான லன்ச் மெனு உருண்டை குழம்பு, அப்புறமா வந்து மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுருந்தேன், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் கூடவே வந்து ஒயிட் ரைஸு. இதுக்கு ஆப்டாக இன்னொரு சைட் டிஷ்ஷும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்பளம் பொரித்து வச்சுருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மதியம் மேலே வந்து 2 o'clock போல் ஸ்னோ மாதிரி பெஞ்சிகிட்டு இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரீமான ஸ்னோன்னு சொல்ல முடியாது, ரெயின் மிக்ஸ்டான ஸ்னோ தான். அது ஸ்னோ வந்த மாதிரியே தெரில, அப்படியே ரெயினோட கரைஞ்சி போயிடுச்சு. பட் பார்க்க நல்லா இருந்தது. நாங்கள் ஈவினிங்காக வந்து துணிவு மூவி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது கிளம்பணுமேனு சொல்லிட்டு மதியம் வந்து மழை பெஞ்சதெல்லாம் நின்றுருந்தது. இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே போனால் கூட வெயிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மழை நின்னோடனே டக்குன்னு கிளம்பியாச்சு. 4 o'clock போல் தேட்டருக்கு போயிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால பசங்க இந்த மாதிரி வெளியில் இருக்க கேம்ஸில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வரதா இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்தாங்க. வந்ததுக்கும் நாங்கள் ஸ்க்ரீன் போகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு, மூவி போட்டுட்டாங்க.
படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் மூவி தான், ஃபைட் சீன்ஸாக இருந்தாலுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் வர்றதுக்கு எப்படியும் 8:00 ஆகிடுமேனு சொல்லிட்டு மதியமே சப்பாத்தி மாவுக்கு பூரி போட்டுக்கலான்னு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் சென்னா மசாலும் செஞ்சு வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு. பட் அதை நான் வீடியோ கவர் பண்ணல கொஞ்சம் அவசரத்தில். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்கே 8:00 கிட்ட ஆகிடுச்சு நைட்டு. அடுத்த நாள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அவன் 9:00 தூங்க வைக்கணும். டக்குன்னு பூரி மட்டும் போட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சிட்டோம். இப்படி தாங்க அன்னைக்கு டே ஃபுல்லாக சூப்பராக போச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டு டின்னர் மெனு வரைக்கும் இப்படி தான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி செஞ்சுருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.